ஹாய் பெட் லவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னடா அது வெறும் கும்பலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கரூர் மக்கள் எல்லாருக்குமே இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அட ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்று கம்பம் நடுதல் விழா சிறப்பாக கரூரில் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அந்த வீடியோ தாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் நேராகவே வந்து பார்த்துருப்பீங்க, நேராக வர முடியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. இதில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தாங்க கம்பம். இந்த கம்பமை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து ஆற்றுல வச்சு பால் அபிஷேகம் தண்ணி அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு வேப்பிலை பூ இதெல்லாம் கட்டி ஆற்றுலேருந்து வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. கோவிலில் வச்சு பட்டையெல்லாம் சீச்சிட்டு ஈவினிங் டைமில் திரும்பி ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு நைட்டு திரும்பி வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருவாங்கங்க. இதுதான் வந்து கம்பம் நடுதல் விழா. இந்த விழா நேற்று சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோலாம் நீங்கள் அதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பூச்செறிதல் விழா வந்து நடைபெற இருக்குங்க. அந்த வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுறேன். கம்பம் நட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றுவாங்க, வந்து கம்பத்துக்கு ஆற்றுலேருந்தே நடந்து வந்து தண்ணி ஊற்றுவாங்க. நடக்க முடியாதவங்க கோவிலே தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க, பால் வாங்கி ஊற்றுவாங்க. இந்த மாதிரி வந்து டெய்லியுமே திருவிழா நடந்துகிட்ருக்கும். 29ஆம் தேதி வரைக்குமே திருவிழா தாங்க. இதில் என்னென்ன அன்னைக்கு வந்து மெயினான திருவிழானா ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா பூச்செறிதல் விழா, 19ஆம் தேதி வந்து சண்டே வந்து காப்பு கட்டுதல் விழா நடைபெற இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி திருத்தேருங்க. இது வந்து மூணுமே மெயினான திருவிழா. எப்போவுமே உங்களுக்கே தெரியும், கரூர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும், கடைசி மூணு நாள் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். 27, 28, 29 29ஆம் தேதி தான் வந்து கம்பம் வந்து திரும்பி ஆற்றுக்கு போகுங்க. அது வரைக்குமே நமக்கு திருவிழா தான். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி சட்டை அழகு குத்தல் எப்போ நடக்கும்னா 27, 28 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் நடைபெறுங்க. அதுக்கப்புறம் பால் குடம் மாவளுக்கெலாம் வந்துட்டு 26, 27, 28, 29ஆம் தேதி இந்த 4 நாட்களில் நடைபெறுங்க. 29ஆம் தேதி வந்து கம்பம் ஆற்றுக்கு போய் திருவிழா வந்து நிறைவேறுங்க. இந்த எல்லா ஃபெஸ்டிவலையுமே நான் வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நேரில் பார்க்க முடிஞ்சவங்க நேரில் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், பார்க்க முடியாதவங்க வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவலில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.